ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான ஜிகே ஆன்சர் கீயை வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸி அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ மாடரேட்டாக தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின்ஸ் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடவே முடியாது. யோசித்து டீப்பாக படிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து ஸோ ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதிலருந்தே நீங்கள் குரூப் டூக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணி இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் குரூப் டூக்கு வந்து டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஷெடியூல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிகே டெஸ்ட்டுக்கான அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம், சரிங்களா? ஓகே. ஸோ ஜிகேயில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஸோ ஒரு சைடு வந்து மூளையை பற்றியும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றியும் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து இது பெருமூளை புரணி, ஸோ அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உணர்வுகளை பெறுதல் அப்படின்றதுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து ஹைப்போதாலமஸ், உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல், சிறுமூளை, உறக்க விழிப்பு சுழற்சி. ஸோ சிறுமூளை வந்து பார்த்திங்கன்னா உடல் சமநிலை, பான்ஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உறக்க விழிப்பு சுழற்சி. ஸோ ஆப்ஷன் வந்து டி அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். அதுக்கப்புறம் நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் நகராட்சி ஆணையர். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 க்வெஸ்சன்ஸ்க்கு மேலே ஆன்சர் கீமே வந்து கொடுத்துருக்கோம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ சரியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மூணாவது க்வெஸ்சன், வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளுள் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது? ஆன்சர் பி, பால் கென்னடி. ஸோ நாலாவது க்வெஸ்சன், மதம் மற்றும் வழிபாட்டு தரங்களை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அஞ்சாவது க்வெஸ்சன், கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரக்கோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. கூற்று ரெண்டு, சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலையை பெறுகிறது. வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. ஸோ இந்த மூன்று கூற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு தான் வந்து சரி. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர். ஆறாவது க்வெஸ்சன், பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். ஏழாவது க்வெஸ்சன், எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2004. இது ரொம்ப பாப்புலரான க்வெஸ்சன், இதுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சரி ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ எட்டாவது க்வெஸ்சன், மனித உரிமை நாள் டிசம்பர் 10, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஒன்பதாவது க்வெஸ்சன், கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தகவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது? 52வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் 1985. அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. ஸோ அதை வந்து 10வது அட்டவணையில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ 1, 3 தான் வந்து இதுக்கு சரி, ஆப்ஷன் பி தான் சரி. 10வது க்வெஸ்சன், மத்திய கல்வி அமைச்சகம் நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. காரணம், மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. ஸோ இதை பார்த்தாலே நமக்கு இரண்டும் கூற்று, காரணம் இரண்டும் சரி. ஸோ காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர். 11, அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? சித்தரஞ்சன் தாஸ். ஆப்ஷன் ஏ வந்து சரி. தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? இரட்டைமலை சீனிவாசன். 13வது சம் வந்து மேக்ஸு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. 14, வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளோரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார்? பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. ஞாலம் கருதினும் கைகூடும், மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? காலமும் இடமும். ஆன்சர் பி. ஸோ கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கம். 17வது க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஏ. 18க்கு ஆன்சர் சி, 19க்கு ஆன்சர் சி, 20க்கு ஆன்சர் டி, 21க்கு ஆப்ஷன் ஏ, 22க்கு ஆப்ஷன் சி, 23, பாலூட்டிகளில் பால் பொருட்களின் அமைவில் காணப்படாதது பின்கடவாய் பொருட்கள். ஸோ ஆப்ஷன் பி வந்து சரி.
24வது கொஸ்டின், கீழ் காண்பனவற்றுள் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோரோ உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? ஆன்சர் சுக்ரோஸ். 25வது கொஸ்டின், சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் பி ஃப்ரையோபைட் நயடைட்டா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி. 26வது கொஸ்டின், அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியாக தெரிய வந்துள்ளது. இதற்கான காரணமான பூஞ்சை கான்ட்ரோஸ்டிடியம் பஸ்புரியம். 27வது கொஸ்டின், சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. ஸோ இதில் வந்து மூணு கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கூற்று, இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா சரியானது. 28வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை? ஸோ எலிஃபண்டா குகை அப்படின்றத வந்து கிடையாது. சமீத்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா குப்தர் காலத்து குடைவரை கோயில்கள். 29, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, யூனிஃபார்ம். 30வது கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக்க. ஸோ இதில் கூற்று 1 மற்றும் 2 வந்து சரி. 31, அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். தேசிய நலன் கருதி நாடாளுமன்றத்தால் இம்மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஸோ இது வந்து ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர். 32, 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. ரிஷ்ரா ஆப்ஷன் டி. 33, மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 34வது கொஸ்டின், தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ இது வந்து உங்களுக்கு தமிழ்லேயும் வந்து கவர் ஆகும். 35, பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலையை பற்றிய சரியான கூற்று எது? ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. 36, விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஷ் நாணயம் பக்கோடா எனப்பட்டது? தங்கம். 37, கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? ஸோ இதில் 2 மற்றும் 4 சரியான வாக்கியம். இவர் செக்கிழத்த செம்மல் வழக்கறிஞர். 38, பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? தொழில். 39, அக்சைஸின் டேஷ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது? இந்தியா மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. 40, 2022-23 தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி வீதமாக 7.24% எதிராக டேஷ் சதவீதம் வளர்ச்சி அடைந்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 8.19. ஸோ 41வது கொஸ்டின் கூற்று, மங்கள மாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம், அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். 42வது கொஸ்டின் மேக்ஸு, இதுக்கான ஆன்சர் 99. 43 வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 60 லிட்டர். 44, ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பேத்தி. 45, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 10 நாட்கள், ஆப்ஷன் சி. 46, ஆப்ஷன் ஏ 200. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கொஸ்டின் பேப்பரில் வேறு இடத்துல இருக்கும். நீங்கள் கொஸ்டினை பார்த்து அதுக்கான ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. 47, ஆப்ஷன் ஏ. 48, திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டார்டாரிக் மற்றும் ஆக்சாலிக். 49, ஸோ பொறுத்துக்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 50, சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் பொதுக்கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது.
51 அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புஸ்தகத்தை எழுதியவர் சசி தரூர். 52 கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதும் ஆகும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. ஸோ இது வரைக்கும் கேட்ட கூற்று காரணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சரி, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. 53 ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு குதிரை. 54 கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக வர்றது பஞ்சாப் மற்றும் ஹரியானா. 55 கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 56 எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழித்தது. 1991 தொழில் கொள்கை. 57 உழவர் கடன் அட்டை யாரால் தொடங்கப்பட்டது? நஃபார்டு வங்கி. 58 சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப முதலீட்டுத் தொகை 1,00,000 ஆப்ஷன் டி. 59 டேஷ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்ஃபாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ககோரி செதி வழக்கு. 60 அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? பொய்யா விளக்கு. 61 ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். ஆன்சர் சி முசுரி. 62 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகா ஜனசபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி. 63 தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018 ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதியுதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் எத்தனை ஆண்டுகள்? 7 ஆண்டுகள். 65 இந்தியா 2018 எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? திணை வகைகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின். 66 ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-24 வரவு செலவு மதிப்பீட்டில் டேஷ் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆன்சர் சி 3,512.85. 67 மேக்ஸ் கொஷின்ஸ் ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. 68 ஆப்ஷன் ஏ. 69 ஆப்ஷன் ஏ. 70 ஆப்ஷன் ஏ. 71 ஆப்ஷன் டி. 72 ஆப்ஷன் சி. 73 எக்கூற்று தவறானது. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் இதில் 1 மற்றும் தவறானது. 74 சரியான இணையை தேர்ந்தெடு. ஸோ இதில் 1 மற்றும் 3 தான் சரியானது. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். 75 பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சி. 75 கொஸ்டின் பின்வருவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நிலமான மாநில வளங்காக கொண்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம். ஆனால் அது வந்து ஆன்சரில் வந்து கொடுக்கல, ஆப்ஷனில் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஸோ உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. 76 கொஸ்டின் எந்த நாட்டில் 2023 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? ஜப்பான். 77 தண்டவாளங்களில் ஏனைய விபத்துக்களை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆப்ஷன் சி கச்ராஜ் சுரக்ஷா. 78 வங்கப்பிரிவின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடக்கி வைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். 79 தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2 அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் பாமன் ஷா. 80 அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. 81 வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி 9 இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அம்பேத்கர்.
83 தவறான எண்ணையை கண்டுபிடி. ஸோ இதில் 3 மற்றும் 4 தவறானது. 84 நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் துணைத்தலைவர். 85 நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகத்சிங். 86 இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி. 87 தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகை வெளியிட்டவர் மா சிங்காரவேலர். 88 ஸோ மேக்ஸ் குஷன்ஸ் ஆப்ஷன் ஏ. 89 அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்யபுத்திரர் அதியமான். 90 நெய்யால் எரிநுதுப்பம் என்றால் கவையால் காமம் நுதுப்பம் எனல் எனும் குரலில் நுதுப்பம் என்பதன் பொருள் என்ன? அவித்தல். 91 கூற்று காரணம். ஸோ இதுக்கு வந்து கூற்று சரி, காரணம் தவறு. 92 தமிழக அரசு டேஷ் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. ஸோ ஜூலை 15. ஸோ இதுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. 93 அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னி பெசன்ட். ஸோ இது ஒரு ஃபெமிலியரான கொஸ்டின். 94 மேக்ஸ் கொஸ்டின் ஆப்ஷன் சி 270. 95 ஆப்ஷன் டி 82. 96 ஆப்ஷன் சி 9. 97 ஆப்ஷன் சி 25%. 98 ஆப்ஷன் பி 2. 99 ஆப்ஷன் சி 708.75. 200 ஆப்ஷன் பி 1180. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேக்கான ஆன்சர் கீ. ஸோ கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னா தான் நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இந்த இதை வந்து ஒரு பேஸாக வச்சு நீங்கள் அடுத்த குரூப் டூக்கு வந்து படிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.